குண்டா இருக்கிறவங்களை வந்து ஒரு மாதிரி பாக்குறது. அது என்ன, நம்மள குண்டா இருக்கிறது வந்து டிசீஸ் மாதிரியும், நம்ம என்ன தீண்டத்தகாத மாதிரியும் தான் பாப்பாங்க நிறைய பேர். அதுல இருந்து மீண்டு வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே கொஞ்சம் இதுவாகி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க, எந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து குண்டா இருக்கிறோம்ல, அது அவங்களால ஏத்துக்க முடியல, அவங்களா ஒல்லியா இருக்காங்கல்ல, அதனால அவங்க நம்மள வந்து அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தினது. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, 120 kgsல இருந்து நான் வந்து இந்த 78 kgs எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அவங்க கம்மி பண்ணாங்க, எத்தனை நாள் ஆச்சு, பேலியோ டயட் தானா, ஜிம்முக்கு போனாங்களா, அது வந்து அவங்களே அவங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும், அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க போல இருக்கு. வந்து இந்த ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஆபீஸ்லாம் போனதுக்கு அப்புறம் உட்காந்தே வேலை பார்க்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி குண்டானவங்க, அதுல எல்லாம் அவங்க அவமானமே பட வேண்டிய அவசியம் இல்லையா. குழந்தை அது வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அது தாய்மை அடையும், அதுல இருந்து குண்டான ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதை கூட ஒரு இதுவா போட்டிருப்பாங்க. ஆஸ்மாக்கு வந்துட்டு உயிரோட மீன் வந்துட்டு மருந்து வச்சு போடுறாங்க, சாப்பிட்டா நல்லா குணமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லவே எங்க அப்பா என்ன கூப்பிட்டு போய் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஸோ வேஸ்டா போனா கூட எனக்கு வயிற்றுல இடம் இல்லை கூட நான் உள்ள தள்ளிப்பேன். அந்த மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்துட்டு நான் 80 கிலோ வந்துட்டேன். அதுல சில பேர் வந்து கொஞ்சம் கலாய்ப்பாங்க, எப்படின்னா வந்துட்டு என்னம்மா நீ சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வந்து கடைக்கு விக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. எங்க அப்பா அவ்வளவுதான், இந்த கொஞ்சம் நல்லா அழகா இருப்பாங்க, ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்க, வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க, இவங்களதான் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்ல நிக்க வைப்பாங்க. அத வெளி உலகத்துல இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மள வந்து நம்ம குண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கறதே அவங்க தான். நம்மள வந்து ஒதுக்கி வச்சு நம்மள வந்து ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்கறதே ஃபர்ஸ்ட் அவங்க தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நான் மட்டுமே வந்திருக்கேன், அண்ணாவை காணுமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவங்க வந்து அதோ அங்கதான் உட்காந்துருக்காங்க, அவங்களும் தீரணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தினது. அதே மாதிரி நான் குண்டா இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், எனக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது அதை பத்தின வீடியோ. ஸோ அதை நான் என் வாயால சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால உங்ககிட்ட சொல்லலான்னுட்டு. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, 120 kgsல இருந்து நான் வந்து இந்த 78 kgs எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்றது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களுக்கு கால்ஸ் பண்ணியும் வாட்ஸ்அப்லயும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அவங்க கம்மி பண்ணாங்க, எத்தனை நாள் ஆச்சு, பேலியோ டயட் தானா, ஜிம்முக்கு போனாங்களா, அது வந்து அவங்களே அவங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும், அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் நீங்களே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அவங்களோட லைஃப்ல நடந்தது அவங்கவுங்க சொன்னாதான் நல்லா இருக்கும், ஸோ அதை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நான் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே குண்டா இருந்தவங்க தான் ஓகேங்களா. திடீர்னு குண்டா இருக்கிறவங்கலாம் கிடையாது நான். ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய அவமானங்கள்லாம் தெரியும், மற்றவங்க இந்த திடீர்னு குண்டா வரவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பட்டுட்டு வந்தவங்க. சின்ன வயசுலேருந்து நல்லா ஒல்லியாக தான் இருப்பாங்க, அவங்களோட டீனேஜ் ஏஜ்லேயும் ஒல்லியாக தான் இருந்திருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே குண்டா வருவாங்க. அப்புறம் வந்து இந்த ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஆபீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் உட்காந்தே வேலை பார்க்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி குண்டானவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலி தப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் நான் சொல்றேன்னு. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன் இந்த வெயிட் லாஸ் சம்பந்தம் பார்த்தது. அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட பழைய இதுல போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல ஒல்லியாதான் இருந்திருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குண்டாயிருப்பாங்க, அதை வந்து குறைக்க ட்ரை பண்ணி குறைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அதுல எல்லாம் அவங்க அவமானமே பட வேண்டிய அவசியம் இல்லையா. குழந்தை அது வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அது தாய்மை அடையும், அதுல இருந்து குண்டான ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கூட ஒரு இதுவா போட்டிருப்பாங்க. பட் சின்ன வயசுல இருந்தே குண்டா இருந்து அதை வெயிட் லாஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் நான் போடுறது. ஸோ நான் என்னோட இது எல்லாமே அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவமானங்கள்னு சொல்ல முடியாது, நம்மள வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. நம்ம வந்து குண்டா இருக்கிறோம்ல, அதை அவங்களால ஏத்துக்க முடியல, அவங்களா ஒல்லியா இருக்காங்கல்ல, அதனால அவங்க நம்மள வந்து அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, எங்க நம்ம முன்னுக்கு வந்துருவோமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் நம்ம வந்து அவமானம்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். ஸோ ரொம்ப லென்த்தியா பேசுறேன்னு நினைக்கிறேன், சரி நான் சொல்றேன். ஸோ என்னோட விஷயத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே வீசிங் ஆஸ்மா இருந்துச்சு. ஸோ வீசிங் ஆஸ்மா இருக்கிறதுனால என்ன ஆகுனா, மந்த்லி ஒன்ஸ் வந்து எனக்கு வீசிங் வரும்போது எனக்கு நெபுலைசர் வச்சு வெயின்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அப்படி அது அந்த மாதிரி மந்த்லி எப்ப பாரு இரும்பிக்கிட்டு ஃபீவர் ஆஸ்மா அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இது விஜயவாடால வந்துட்டு விஜயலட்சுமின்னு ஒரு டாக்டர் நல்லா ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல அது. ஸோ எங்க அப்பா வந்து ஒரு ஆட் பார்த்துருந்தாங்க போல, ஆடா இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்களான்னு தெரியாது, இந்த மாதிரி ஆஸ்மாக்கு வந்துட்டு உயிரோட மீன் வந்துட்டு மருந்து வச்சு போடுறாங்க, ஸோ சாப்பிட்டா நல்லா குணமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லவே எங்க அப்பா என்ன கூப்பிட்டு போய் ஸோ அந்த மீன் குட்டியா இருந்துச்சு அந்த மீன், அதுல வந்து மருந்து வச்சு எனக்கு வாயில போட்டாங்க.
ஸோ அப்போ நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நல்லதாக இருந்துச்சு, அந்த போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் எனக்கு வீசிங்லாம் கம்மியாகிருச்சு. மாதம் மாதம் வர்றது வந்து ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வரதான் ஆரம்பிச்சுது. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பசிக்கும், நிறைய நிறைய பசிக்கும். ஸோ அப்படி பசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிட தானே ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையில் தான். ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சு, எங்கள் அப்பாவும் எங்கள் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. ஸோ ஹோட்டல்னாலே யோசிச்சுக்கோங்க, எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. ஸோ நான் நல்லாவே சாப்பிடுவேன். நான் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஸோ சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஸோ வேஸ்ட்டாக போனால் கூட எனக்கு வயிற்றுல இடம்னா கூட நான் உள்ளே தள்ளிப்பேன். அந்த மாதிரி அப்போது சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆக ஆக, அதாவது அந்த மீன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா விட குள்ளமாக தான் இருப்பேன். எங்கள் அக்கா ஹைட்டாக இருப்பா, நானும் அவ்வளோ ஒரே மாதிரி அந்த ஒல்லியாக இருக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தோம். அந்த மீன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாக ஆரம்பித்தேன். ஸோ குண்டாக குண்டாக ஒரு சுச்சுவேஷனில் நல்ல அக்கா வந்து ஒல்லியாக இருப்பா, கொஞ்சம் ஹைட்டாக இருப்பா, நான் குண்டாக இருப்பா, அவளோட கொஞ்சம் குள்ளமாக இருந்தேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்துட்டு நான் 80 கிலோ வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் திருப்பதி போயிருந்தப்போ வெயிட் போட்டாங்க. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது 80 கிலோ இருந்தேன். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேயே அப்போ நான் 80 கிலோ இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே மீன்வைல் மேலே அந்த சைட்ல வந்து என்னோட ஃபோட்டோஸ்லாம் போடுற பாருங்க, சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ நான் கருப்பாகவும் இருப்பேன், அதாவது குண்டாக இருந்தாலே மோஸ்ட்லி கருப்பாக இருப்பாங்களே, அதோட இதுவோ பிரதிபலிப்போ நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அக்கா வந்து நல்லா கொஞ்சம் கலராகவும் இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அப்படிதான் வீட்டில் வந்து ஒருத்தர் குண்டாக இருந்து ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலும் நடந்துச்சு. அதே மாதிரி நான் குண்டாக இருக்கிறேன் அப்படின்ற ஃபீலே எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட், நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை அவங்க தானே வளர்க்குறாங்க, அவங்க தானே சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை குண்டாக இருக்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படினாலும் நம்ம குழந்தை, எப்படினாலும் நம்ம குழந்தை நம்மளுக்கு அழகு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு நான் அழகு. நம்ம குண்டாக இருக்கிறத வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம பாட்டு குண்டாக தான் இருப்போம், நம்ம பாட்டு நம்மளோட வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும், நம்ம சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் நம்ம கூட வந்து செஞ்சு கொடுத்து ஜாலியாக சாப்பிட வச்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இந்த வெளி உலகத்துக்கு வருவோம், அவுட் சைட் வரும்போது ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகும். எங்கேருந்துன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்தோ, இல்லைனா வந்துட்டு வெளியே எங்கேயாவது போகும்போதோ, இல்லை ரிலேட்டிவ்ஸோ, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகும்போதோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா இவ அக்காவா இவ தங்கச்சியா அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகும். அதில் வரும்போது இல்லை இல்லை இவ தங்கச்சி தான், தங்கச்சினை இவ்வளோ குண்டா இருக்காளே அப்படின்வாங்க. அது வந்து அது அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் சின்ன வயசுல வந்து அதெல்லாம் நம்ம பெருசாகவே நினைக்க மாட்டோம். ஜாலியாக அப்படியே இது பண்ணிக்கிட்டு நான் வந்து எப்படின்னா ஒரு கவுன் போட்டுப்பேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த வீசிங் இருந்ததுனால தலையில முடி வந்து வளர்க்க மாட்டாங்க, அதாவது சைனஸும் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து தலையில முடி வளர்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணி பாய் கட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு முடியே இருக்காது. எனக்கு ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் நான் முடி வந்து பாய் கட் தான் பண்ணி வச்சிருந்தாங்க எனக்கு. ஏன்னா நிறைய ஸ்வெட்டு, எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகும், சும்மாவே ஸ்வெட் ஆகும். அதனால வந்துட்டு அந்த ஸ்வெட் ஆகும் போது எனக்கு தலையில எது வச்சுன்னா தலைவலி வந்து சைனஸ் வரும். ஸோ அதனால எனக்கு பாய் கட் பண்ணியே வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு பையமாய்தான் இருப்பேன் மோஸ்ட்லி. அப்பா வந்து மெஸ் வச்சிருந்தாங்க ஹோட்டல், அதாவது எப்படின்னா வீட்டுக்கு வெளியவே நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ நான் வந்து அவர் கூட போயிட்டு கடையில் அவர் கூடவே நான் இருப்பேன், எல்லாமே பண்ணேன். எனக்கு அதனால இதெல்லாம் தெரியாது, ஏன்னா எங்கள் அப்பா இருக்காருன்றது நான் கூடவே எல்லாமே இருப்பேன். ஆக்சுவலி ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்கல்ல, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. அதுல சில பேர் வந்து கொஞ்சம் கலாய்ப்பாங்க, எப்படின்னா வந்துட்டு என்னம்மா நீ சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வந்து கடைக்கு விக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. எங்க அப்பா அவ்வளவுதான், எங்க அப்பா நான் குண்டா இருக்கிறத பத்தி ஒருத்தர் பேசினாங்கன்னா அவங்க வந்து செத்தாங்க, அந்த அளவுக்கு எங்க அப்பா பண்ணிடுவாரு. ஸோ எனக்கு அந்த ஒரு கெத்து இருக்கும், நம்மள குண்டா இருக்கிறத பத்தி யாரும் பேச முடியாது, ஏன்னா எங்க அப்பா எனக்கு எங்க அப்பா இருக்காருல்ல. அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியாது, அவங்க கலாய்க்கிறது எனக்கு பெருசாவே தெரியாது. அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சுதுன்னா நான் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட்லாம் போக ஆரம்பிச்சோம்ல ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது நான் கோயட் படித்தேன். அங்கே வந்து என்ன நடக்கும்னா இந்த கொஞ்சம் நல்லா அழகா இருப்பாங்க ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்க, வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க, இவங்களதான் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்ல நிக்க வைப்பாங்க. அதாவது ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஏதாவதுன்னா அவங்களதான் நிக்க வைப்பாங்க, நம்மளெல்லாம் வந்து நிக்க வைக்க மாட்டாங்க. நான் வந்து டிசிப்ளின் பீப்புள் லீடரா, அதாவது டிபிஎல் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கேன். அப்படியே ஸ்கவுட்லலாம் இருந்திருக்கேன். குண்டா இருக்கன்றதுனால எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இது, அதாவது எப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஷார்ட் புட்டு கபடி இதெல்லாம் நல்லாவே விளையாடுவேன். குண்டா இருக்கிறவங்களுக்கே அது ஒரு இதுதானே. ஸோ அது மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது என் கிளாஸ்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒரு திருப்பா, அவளை வந்து அந்த இதுக்கு கூப்பிட்டு போவாங்க, நான் வந்து டிசிப்ளின் பீப்புள் லீடர் சொல்லி நிற்க வைப்பாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருக்கும்ல, ஆனா நம்ம அது கெத்தா இருந்துப்போம். நம்ம வந்து எல்லாரையும் மிரட்டுவோம், இந்த மாதிரி என்ன எப்படி இருக்கா ஒழுங்கா உட்காரு, யார் ரெட்டை ஜடை போடல, மடிச்சு கட்டு, அது மாதிரிலாம் நம்ம சொல்லி கெத்தா இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க, இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
நம்மளுக்கு வந்து நம்ம அழகுதான், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம அழகுதான், பட் மற்றவங்களுக்கு அதாவது நம்ம குண்டா இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இந்த வெளி உலகத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மள வந்து நம்ம குண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கறதே அவங்க தான். நம்மளை வந்து ஒதுக்கி வச்சு நம்மளை வந்து ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்கறதே ஃபர்ஸ்ட் அவங்க தான். அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ்ஸ், நம்மளும் அப்படிதானடா இருக்கிறோம் அப்படின்லாம் இல்லை, நம்ம வீட்டிலும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க ஒல்லியா இருந்தா என்னவோ பெரிய இது மாதிரியும், குண்டா இருக்கிறவங்க வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மாதிரியும் தான் வந்து இந்த 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 ஊர்ல, இந்த ஊர்ல மெயினா வந்து தமிழ்நாட்டுல அது நிறைய இருக்கு. இங்க நிறைய அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறவங்களை வந்து ஒரு மாதிரி பாக்குறது. அதுனா நம்ம குண்டா இருக்கிறது வந்து டிசீஸ் மாதிரியும், நம்ம என்ன தீண்ட தகாதவங்க மாதிரியும் தான் பார்ப்பாங்க நிறைய பேர். அதுல இருந்து மீண்டு வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுலயே கொஞ்சம் இதுவாகி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க, எந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.